கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நிஜமாகவே எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்ச பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுக்கு நம்ம வந்து தேவன் எவ்வளோ அறிவு கொடுத்துருக்காருன்னு இப்போ தான் நினச்சி பார்க்க தோணுது. ஏன்னா இந்த சைக்ளோன், இந்த மிக்ஜாம் வந்து திரும்பவும் மனிதன் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல நின்னானோ அதே இடத்துக்கு இந்த சைக்ளோன் கொண்டு வந்து விட்டுச்சு. இந்த புயல் திரும்பி கொண்டு மனிதர்களை அங்கே கொண்டு விட்டுச்சு. இப்போ தான் தெரியுது கரண்டோடைய உபயோகம் எவ்வளோ முக்கியம்னு. ஒரு நாள் கரண்ட் இல்லைன்னா வாழ முடியல, தண்ணி இல்லை, கஷ்டமாக இருந்திருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம் இந்த புயலில். அதாவது தேவன் நிறைய கண்டுபிடிப்புகளை நம் மனித இனத்துக்கு கொடுக்குறாரு. நிஜமாகவே பெஞ்சமின் ஃப்ராங்க்லினை தேவன் நமக்காக கொடுத்தார். தேவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் வந்து 1700 அவர் கண்டுபிடிச்சார் மின்சாரத்தை. அவருடைய இதால் தான் நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிசிட்டி வந்துச்சு. எவ்வளவோ எவ்வளவோ உதவிகள் செய்து இல்லைங்க. இப்போ நம்மலாம் பீச்சுக்கு போனால் என்ன பண்ணுவோம்னா, இந்த மண் வீடு செய்வோம்ல, மண் வீடு செய்வோம், ஒரு கோபுரம் மாதிரி செய்துட்டு ஒரு சைடு தோண்டும் போது மற்ற சைடு வந்துடுவோம். நம்மளுடைய கையை உள்ளே உள்ளா நம்ம எப்போவும் அது தான் விளையாடுவோம். சின்ன வயசில் நாங்களாம் அப்படி தான் விளையாடுவோம், மண் வீடு கட்டி விளையாடுவோம். அப்போ வந்து இதே மாதிரி தான் நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் தோண்ட ஆரம்பித்தோன்னா நேராக அமெரிக்காவில் போய் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து தேவன் அதற்கெல்லாம் அலோவ் பண்ணலை. ஏற்கனவே ரஷ்யாவில் ஒரு ஆழ்துளை கிணறு இருக்குது, 12 கிலோமீட்டருக்கு 12 கிலோமீட்டர் தாண்டி அவங்க ஓட்ட போட்டாங்க. ஆனால் வந்து அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியல. ஏன்னா அது வந்து 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை காமிச்சிச்சு. அவங்க வந்து நிறைய அலறுதல் சத்தம்லாம் கேட்டாங்க. மனிதன் யாரோ அவங்கள டார்ச்சர் பண்ணுற, டார்ச்சர் பண்ணால் எப்படி அழுவாங்களோ அந்த சத்தங்களெல்லாம் அவங்க கேட்டாங்க. அதனால் வந்து அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க தோன்றத. இப்போ சைனா ஆரம்பிச்சிருக்கு 11 கிலோமீட்டர் இந்த பூமியை நோக்கி தோண்டுவதற்காக சைனா ஆரம்பிச்சிருக்கு, சீனா ஆரம்பிச்சிருக்கு. அவங்க ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்க, 11 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் வந்து பூமியை தோண்டுவோம் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம பூமியை தோன்றோன்னா இப்போ வந்து தேவன் அதை வந்து அனுமதிக்கிறாரா அது தெரியல. ஆனால் அவங்க வந்து சீனா என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து பெட்ரோல் இருக்குதா பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து தோன்றோம், இன்னும் உள்ளே என்ன இருக்குது அது மாதிரி பார்க்குறதுக்கு தான் தோன்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் ஏசப்பா வந்து ஜீசஸ் வந்து தோண்ட அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவர் படித்த பூமி அவருடைய பூமி, இது மனிதர்கள் எப்படி அவருக்கு சொந்தமோ இந்த பூமியும் அவருக்கு சொந்தம். அப்படி எல்லோரும் தோண்டி முட்டானா என்ன ஆகும்ல, உள்ளே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். தேவன் அதற்கெலாம் அனுமதிக்கிறது இல்லை. சாத்தான்கிட்டேயே பாதாளத்தோடைய சாவியை பிடுங்கிட்டு வந்துட்டார். மனிதர்களையும் அவர் வந்து அனுமதிக்கிறது இல்லை உள்ள. அவர் படைத்த பூமியை அவர் பத்திரமாக பார்த்துக்கிறாரு, கரெக்டாங்க. அதாவது இந்த பூமி வந்து ஒரு அற்புதமான படைப்பு. எப்படி வந்து நமக்கு வந்து தண்ணி தேவைப்படுதோ, ஒரு சாப்பாடு தேவைப்படுதோ, ஆக்சிஜன் தேவைப்படுதோ, அந்தளவு நம்மளுக்கு வந்து கரண்ட்டும் தேவைப்படுது, கரெக்டாங்க. ஆனால் இந்த கரண்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பூமியிலே இருந்துச்சு தான் சொல்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சார் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், அதை கண்டுபிடிச்சி இந்த இந்த உலகத்துக்கு சொன்னார். தேவன் நிறைய கண்டுபிடிப்புகளை மனித இனத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக உதவி செய்கிறாரு, சரிங்களாங்க. நம்ம தேவனோடு நெருங்கி பழகும்போது அவர் வந்து நமக்கு நிறைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறாரு இந்த பூமியை பற்றி. அவருடைய பூமிங்க, அவர் தான் ஓனரு, நம்மளை வாழ விட்டுருக்காரு, அதற்கு அவருக்கு நன்றி சொல்லலாம். சைனா எவ்வளோ தூரம் அவங்க வந்து தோண்டுவாங்க நம்ம பார்க்கலாம்.
இப்போ ஒரு நாள் நான் வந்து இந்த வீக் தான் நான் வந்து கிச்சனில் சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜு பக்கம் டைனிங் ஹாலுக்குள்ளே வரேன். அப்போ வந்து ஏசபா பேசினாங்க, பரலோகத்தின் உன்னுடைய வந்து பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரலோகத்துக்குள்ளே விடுவாரா தேவன் அப்படி தான் நான் நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குமே தேவன் வந்து அவர் ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்குமே கிறுக்கி போட்டுருவார் ஜீவபுஸ்தகத்தில் பேரை. பரவாயில்லையே, என்னையும் பரலோகத்துக்குள்ளே உள்ளே விடுவார் போல், பரலோகத்தில் உன்னுடைய பலன் மிகுதியாக இருக்கும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே என்னுடைய மனசுக்குள்ளே அந்த மெசேஜ் அவர் வந்து அனுப்பினார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, என்னையும் பரலோகத்துக்குள்ளே உள்ளே விடுவார், இன்னும் நம்ம பரிசுத்தமாக ஆகணும், தூய்மையாக ஆகணும், அந்த ஒரு சந்தோஷம் வந்துச்சு. நேற்று வந்து அவங்க வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு படுத்துட்ருக்கும் போது ஜீசஸ் சொன்னாங்க, ஏசு சொன்னாங்க, இதை மாதிரி ஆவியை மழை போல் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஏசப்பா வந்து ஆவியானவர், நம்மளை தேற்றுகிறார். கரெக்டாங்க, அவர் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை தேற்றுகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக ப்ரேயர் பண்ணுறாரு பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தாவி பெறலன்னா பெற்றுக்கோங்க சரிங்களா. ஆவியை அவர் மழை போல் அவர் ஊற்ற போகிறார். மாம்சமானவர்கள் யாவர் மேலும் அவர் ஊற்றுவார். இந்த சத ரத்தம் இருந்தால் போதுங்க, அதுதான் வந்து பரிசுத்தாவி கொடுக்கறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட அந்த தகுதி வந்து மனிதனாக இருந்தால் போதும், நான் பரிசுத்தாவியை கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுக்குறாரு. பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தாவிக்காக ஜெபம் பண்ணுங்க சரிங்களா. பரிசுத்தாவியானவர் இருந்தால் தேற்றுவார். நமக்கு வந்து ஒரு மாறுபட்ட ஒரு உடம்புல ஒரு சக்தி கிடைக்கும் சரிங்களாங்க. இந்த பூமி வந்து நம்மலாம் பிளானட் சொல்கிறோம், இது வந்து ஒரு கோல் சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே அது ஒரு வண்டி தான். பூமி என்பது ஒரு வண்டி, ஒரு ட்ரெயின் மாதிரி, ஒரு பிளேன் மாதிரி, ஒரு கார் மாதிரி, ஒரு பஸ் மாதிரிங்க. ஏன்னா அது வந்து ஒரு ரெண்டு இடத்துல தான் நிற்குது. ஒரு மனிதனை ரெண்டு இடத்துல நிறுத்தி விடுது, ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம். ரெண்டு இடத்துல நிறுத்தி விடுது இந்த பூமியில் ட்ராவல் பண்ணுறவங்களை. பூமி கடைசியாக அங்கே தான் கொண்டு போய் சேர்க்குது சரிங்களா. நம்மளும் இந்த பூமின்ற வண்டி மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போகிற ஸ்டேஷன் கண்டிப்பாக புதிய பூமியாக தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த புதிய பூமிக்குள்ளே தான் இந்த பூமி மூலமாக நம்ம போகணும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க, ஆயத்தப்பட்டு விழிப்புடன் ஜெபம் பண்ணுங்கள். காலையில் அதிகாலை ஜெபத்தை யாரும் விட்டுடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் அந்த நாளை வந்து ஒரு நாளை வந்து நம்ம யாராலையும் என்ன சொல்ல முடியும், அதை வந்து உருவாக்க முடியாது. யாராவது பூமியை நின்று நீங்கள் சுற்றி விட்டுருவீங்களாங்க, அதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து என்றைக்குமே நின்னது கிடையாது பூமி, அதுவாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் உருவாகுது, தன்னைத்தான் சுற்றி கொண்டால்தான் அது ஒரு நாள் வரும். அந்த நாள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கார் அந்த ஆரம்பம். எங்கள் காலையில் தூங்கி எழுந்த உடனே இயேசுவுக்கு தான் முதன்மைத்துவம் கொடுக்கணும், அவர் முன்னாடி தான் போய் நிற்கணும். எந்த இடத்துக்கு போகிறதுக்கும் முன்னாடி முதல் ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து தேவனுக்கு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட போயிட்டு அப்புறம் உலகத்தை போய் பாருங்கள். நீங்கள் அதிகாலை ஜெபம் பண்ணாதவங்களாக இருந்தால் இனிமேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் தொழிலுக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு எக்கச்சக்க நன்மைகள் வரும். காலையிலே எழுந்து பைபிள் படிங்க, பைபிள் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிங்க, அவர்கிட்ட பேசுங்க, ஃப்ரெண்டு மாதிரி பேசுங்க, நன்றி சொல்லுங்கள் அவர் கொடுத்த எல்லாத்துக்கும். இந்த உடம்புக்காக, வேதனை இல்லாத இந்த உடம்பு, வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அவரும் நம்மளோட பேசுவார். பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவங்களாக இருந்தீங்கன்னா பரிசுத்தாவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க ஓகேங்களா. அதிகாலையில் இயேசுவை பார்க்காம எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு மணி நேரம் இயேசுவோடு பேசாமல் எங்கேயும் போயிடாதீங்க. அவர் அதை எதிர்பார்க்குறாரு சரிங்களா. அதுதான் என்கிட்ட உணர்த்தினார், நேற்று கூட அதுதான் உணர்த்தினார். நீங்கள் அதிகாலையில் அவர்கிட்ட வந்துட்டு எங்கே வேணால் போங்க சரிங்களா. திரும்ப திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். அவரை பார்க்காம அந்த ஒரு மணி நேரம் அவரோட செலவு பண்ணாமல் வேறு எங்கேயும் போகாதீங்க.
அவரை பார்த்துட்டு போனீங்கன்னா அவர் உதவி செய்வார், மற்ற எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமாக அந்த நாள் போகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அத்தை தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.